நம்மில் பலருக்கும் உணவு முறையின் அடிப்படையான சில விஷயங்கள் கூட தெரிவதில்லை. சில முக்கியமான விஷயங்கள் பற்றி புரிதல் கூட நமக்கு கிடையாது. உண்மையில் இது போன்ற தவறான அணுகுமுறைதான் நமது ஆயுளுக்கே ஆபத்தை தருகிறது. முக்கியமாக எதை சாப்பிட்ட உடனேயும் நாம் தண்ணீர் குடிக்கும் பழக்கம்தான் பலவித பாதிப்புகளை நமக்கு தருகிறது. சாதாரணமாக நமது உடலின் செயல்பாடுகள் அனைத்தும் முறையாக செயல்படுவதற்கு தண்ணீர் இன்றியமையாத ஒன்றாகும். மேலும் உடலின் பெரும்பாலான உறுப்புகள் நீரால் உருவானது. அதில் 70% தண்ணீரால் தசைகளும், 90% தண்ணீரால் மூளையும் மற்றும் 83% தண்ணீரால் இரத்தமும் உருவாகியுள்ளது. எனவேதான் உடலின் அனைத்து பாகங்களுக்கும் தண்ணீர் மிகவும் இன்றியமையாததாக உள்ளது. மேலும் குடலை சுத்தமாக வைத்திருத்தல், பசியை தூண்டுதல், இரத்த செல்களை உற்பத்தி செய்தல், தலைவலியை தடுத்தல், அல்சரை தடுத்தல், எடையை குறைத்தல், பொலிவான சருமத்தை கொடுத்தல் என்று எமது உடலுக்கு தண்ணீரின் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பவை அதிகமாக இருக்கின்றன. இருந்தும் நாம் தண்ணீரை அருந்துகின்ற வேளைகள் மாறுபடுகின்ற போது தண்ணீரால் எமது உடலில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்பன மிக பெரும் பிரச்சினைகளாக மாறிவிடுகின்றன. இதில் பழங்களை சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிப்பதால் எண்ணற்ற எதிர்வினைகள் உடலில் நடக்கும் என வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஏன் பழங்கள் சாப்பிட்ட பின் தண்ணீர் குடிக்கக்கூடாது? இதனால் உண்டாகும் பாதிப்பு என்ன? சாப்பிடும் உணவும் அதன் தன்மையும் மாற்றம் பெற்றுள்ளது. தற்போதைய காலகட்டத்தில் உணவானது விஷத்திற்கு நிகரான ஒன்றாகத்தான் மாறியுள்ளது. சாப்பிடும் உணவும் அதன் தன்மையும் மாற்றம் பெற்றுள்ளது. இவை ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கத்தில் இதை சரியான முறையில் நாம் சாப்பிடுவது கிடையாது. எதிர்வினைகளை தரும் உணவுகளோடு மற்ற உணவுகளை நமக்கு தெரியாமலே சாப்பிட்டு வருகின்றோம். சாப்பிடும் போது நம்மில் பலர் செய்யும் தவறு எல்லா நேரங்களிலும் தண்ணீர் குடிப்பது. சாப்பிடும் போதும், சாப்பிடுவதற்கு முன்னரும், சாப்பிட்ட பின்னரும் தண்ணீரை உணவுடன் சேர்த்து குடித்து விடுவோம். ஆனால் இதனால் உண்டாகும் அபாயம் நமக்கு தெரிவதில்லை. சாப்பிடும்போது தண்ணீர் குடித்தால் அவை நேரடியாக உணவு மண்டலத்தை பாதிக்கும். இதனால் செரிமான கோளாறு, அஜீரண பிரச்சினை, வாயு தொல்லை, வயிற்று உப்பசம் போன்ற பல பிரச்சினைகளை உண்டாக்கும். முக்கியமாக செரிமான மண்டலத்தில் அமிலத்தன்மையை சீரற்ற முறையில் இது வைக்கும். இந்த நிலை பழங்களுக்கும் பொருந்தும். சில குறிப்பிட்ட பழங்கள் சாப்பிடும் போது நாம் தண்ணீர் குடிக்க கூடாது என மருத்துவர்களே பரிந்துரை செய்கின்றனர். அவ்வாறு குடிக்கும் போது வயிற்றுப்போக்கு, வயிற்றில் வலி, வாயு தொல்லை உண்டாகும். எனவே எப்போது பழங்கள் சாப்பிட்டாலும் உடனே தண்ணீர் குடிக்காமல் 30 நிமிடம் சென்ற பின்னர் நீர் அருந்தலாம். இதே முறையை உணவு சாப்பிடும் போது கடைபிடித்தல் அவசியம். இல்லையேல் மேற்சொன்ன பாதிப்புகள் எல்லாம் நிச்சயம் ஏற்படக்கூடும் என்பது மருத்துவர்களுடைய கருத்து.